கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த கர்த்தருடைய நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே தேவனை ஸ்தோதரிப்போம். ஹல்லேலூயா. சோதரம் 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 இயேசுவே, நீ நல்லவர் 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 தேவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கடந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தினீரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் முழுவதும் நடத்தினீர் ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்திலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆஜா சோதரம் 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 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆனந்த சத்தத்தோடுமை தொழுது கொள்ளும்படியாக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கும் ராஜா. ஓ ரிஹலபலரதரபாந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ வானோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். தூய பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த கர்த்தருடைய நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆராதனை நீ மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை சங்கீதம் சுகமாக்கும் ஜெபவேளை வசன பகுதியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விலகும் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை இந்த உயிர் தெரிந்த நாளிலே கூட பாட்டினாலே துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தனே எம் துணையானீர் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எம் துணையானி நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி எத்தனை இடர் வந்தாலும் கர்த்தனே நமது அடைக்கலமாய் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இம்மட்டும் இனிமேலும் நடத்த வல்லவராய். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி பாவி என்றென்னை பலர் தள்ளிவிட்டாலும்
ஆவி இல்லை என்று இகழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இமட்டும் நடத்தினவர் நம்மை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு பாடும். ஆவி என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா, எங்கும் கண்டதில்லை கர்த்தரே என் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தரே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தரே எம் துணையானீ. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை, கர்த்தரே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தரே எம் துணையானீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நமக்கு துணையாய் கேடகமாய் இருக்கிறதுனாலே எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும், வேதம் சொல்லுகிறது ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவரை சொல்லி புகழ்ந்தாலும் அதற்கு ஈடு இணையாகாது. நாம் தேவனை எப்பொழுதெல்லாம் துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லுகிறோமோ, நிச்சயமாய் அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனையும் ஆவியும் ஆத்துமாவிலே ஒரு பலனையும் தந்து ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், புதிய பாடல், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர் என்ற பாடலை நாம் பாடுவோம். வெளிச்சத்தை போலாக்குவீ, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீ, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீ, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீ, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையா திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையா திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. இயேசையா என் நீதி நீதானையா, இயேசையா என் நீதி நீதானையா, யெகோவாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி,
என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. சொல்லுவோமா, இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. யெகோவாசித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடையாமல் நம்மை நடத்த வல்லவர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமாயுள்ளேன். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. என்னை கர்த்தரே தாங்குகிறே, பாதையிலே நோக்கமாயுள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. யெகோவாசித்தேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசித்தேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. நண்பகல் மட்டும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல், என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமா பிரகாசிக்கு செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல், என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவாசித்தேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசித்தேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம்
நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி சொல்லுவோமா உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையா திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையா திருப்தியாவே சமூகத்தில் அகமகிழ்வே யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இயேசையா என் நீதி நீர்தானையா இயேசையா இயேசையா என் நீதி நீர்தானையா யெகோவாசிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா ஹல்லேலூயா பாடினவண்ணமாகவே அவரே நமது நீதியாய் நமது ஜெயக்கொடியாய் எல்லாவற்றினும் இருந்து நம்மை பாதுகாக்கிற பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் யாவரும் இருக்கிற இடங்களிலே தேவனை நோக்கி எழுந்து நின்று ஆராதிக்கப் போகிறோம் அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் ஆராதிக்க வேண்டும் எந்த இடங்களிலெல்லாம் நாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அசைவாடுதல் பிரசன்னம் இருக்கும் ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் ஓ தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி எல்லா சத்ருனுடைய கோட்டைகளையும் தகர்த்திற எல்லா விதமான சத்ருனுடைய போராட்டங்களையும் நீக்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் ஓ தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே உற்சாகமாய் தேவனை துதிப்போமா அவருடைய நாமத்தை விடுதலையோடு எல்லா விதமான காரியங்களை ஓ உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் எல்லா தடைகளையும் ஆவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள் ஓ கர்த்தர் மேலே எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அவரிடத்துல வைத்து விட்டு ஓ நமது முக்கிய நோக்கமாய் அவரை ஆராதிப்போம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ரிபாலாரா ஷதனதலது நம ஷதனமலது நம நம ஓரிஹந்த நம ஷதர பலது நம மம ரிஹந்தரா ஷதரலதரபா ஹல்லேலூயா 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 யூதாவின் செங்கோ குடியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம் யூதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டான் தேவ அபிஷேகம் உன்னோடுதான் உற்சாகமாய் சொல்லுவோமா யூதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவின் செங்கோ யூதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் சொல்லுவோமா யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவே நீ
சகோதரரால் புகழப்படுவாயென்றும் உன் கரமே உன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும் யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாயென்றும் உன் கரமே உன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும் யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் இன்று துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை என் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவா சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்து கொள்வா யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் சொல்லுவோமா யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவே நீ செழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் தேவ அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாயென்றும் உன் கரமே உன் சத்துருவின் சிரசின் மேலிருக்கும் சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்து கொள்வா சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்து கொள்வா இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே ஹல்லேலூயா ஓ ரதலபரபா ஓ தேவனுடைய சமூகத்திலே தேவனை துதித்து கொண்டே இருங்க ஓ துதித்த தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி துதித்து கொண்டிருங்க எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவர் எரிகோவினுடைய தடைகளை நீக்கினவர் ஓ ரதலபரபா ஓம உயர்த்துகிறோம் ஆண்டவரே அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து அறிகிறவர் நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராவீன்கள் போற்றி புகழ்ந்திடும்
எங்கள் சேனைகளின் கர்த்தரே. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே அவர் வந்து நம்மத்திலே அசைவாடி நம்மத்திலே ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி உற்சாகமாய் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்தீடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சொல்லுவோமா, சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்தீடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் இன்னும் மாறாது. உம் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வனபூமி ஒழிந்து போனாலும் வாழ்க்கைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை உயர்த்தியா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவரும் கரங்களை அசைத்து உராஷதலதி அந்தனமாமே. உற்சாகமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கரங்களை தட்டி தேவ ஆவியானவரை, அவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தினதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்தினதற்காக, ஓ எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபி, அவர் நம்மத்திலேயும் அசைவாடி இறங்கி வந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய நாளில் பாடி ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க நீர் எங்களை பாராட்டின கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் தேவாவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களே தாழ்த்தி ஆண்டவரே உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 119:73-88 முடிய வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119:73-88 வரை நம்ம மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி நீர் என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுது. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். 2 நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என் உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஜெயிப்போம். தேவன் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கீதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நடிச்சுத்துறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்க, வேதத்தை வாசிக்க, அதை யோசிக்க எங்களுக்கு அருள் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த துன்பத்தின் நாட்களிலே அப்பா நம் மனிதன் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீங்கள் அருள் செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வேதமே எங்களுடைய மனமகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேதமே எங்களுக்கு ஆண்ட அருமருந்து என்று பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு அருள் செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இந்த துன்பத்தின் நாட்களில் நாங்கள் எங்கு வெளியே செல்ல முடியாவிட்டாலும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் இருந்து ஆண்டவரே வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, அதை யோசித்து, அதிலே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவரே சீக்கிரத்திலே சபை ஆண்டவர் தொடங்கப்பட நாங்கள் உம்மை சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வேதத்தை கேட்க எங்களுக்கு அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் தெய்வம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன், மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி சமத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் திருநாமம் ஜெபிக்கிற பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இது சுகமாக்கும் ஜெபவேளை. வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்ல ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம் தேவனை நோக்கி ஸ்தோதரிப்போம். சோதராம் 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 ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே பரிகாரிய கர்த்தாவே, சோதராம் சுகம் கொடுக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னீரே ராஜா. இப்பொழுதும் வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதி இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பரிகாரிய கர்த்தர் பரம வைத்திய, நீர் தொட்டு சுகத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஓம்முடைய வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னீரே. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. இப்பொழுதே ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
பண்ணு ராஜா, விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது விடுதலை பண்ணப்படவில்லை என்று சொன்னீரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. நீ சுகம் கொடுத்ததற்காய் சோதரம், வியாதி பலவீனங்களை நீக்கினதற்காய் நன்றி, மரண பயங்களை நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கோவை ராமநாதபுரம் இந்திய தேவ சபைக்கான ஒரு விவாக அறிவிப்பு. கோவை மாவட்டம் நீலாம்பூர், கதவு எண் 2/112, 10வது வீதி, ராஜீவ்காந்தி நகர் என்ற விலாசத்தில் வசிப்பவரும் நமது சபையைச் சேர்ந்தவருமான சகோதரர் டி ரூபன் அவர்களின் குமாரன் திரு லாரன்ஸ் வில்சனுக்கும், மதுரை மாவட்டம் கதவு எண் 7 மேற்கு பொன்னகரம் 10வது வீதி என்ற விலாசத்தில் வசிப்பவரும் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் என்ற சபையைச் சேர்ந்தவருமான சகோதரர் திரு எட்வின் ஜெய்சீலன் அவர்களின் குமாரத்தி செல்வி ஏன் கரோலின் என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விருவரும் திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான தடையோ காரணமோ இருக்குமென்றால் அதை நம்முடைய சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் எழுதி தெரியப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திக்கவும் கர்த்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பெரும் தொற்று நாட்களிலே ஆண்டவர் நம் ஜெபங்களெல்லாம் கேட்டு நம்மை ஆசீர்வதித்து இம்மற்ற நடத்தி வந்தார். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாவதாக. மட்டுமல்ல, இந்த பெரும் தொற்றிலிருந்து ஆண்டவர் தேசத்தை உலகத்தை பாதுகாக்க முடியாது. ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே மிக சீக்கிரத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க நமக்கு வாசலை திறப்பான்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே இன்னொக்கமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. மற்றும் வருகின்ற 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாதப்பிறப்பின் ஆராதனை இதே நேரலை மூலமாக வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரும் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக தேவ பிள்ளைகள், இந்த நேரலை மூலமாக மாதப்பிறப்பு ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்கள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, எங்களோடு நீ பேசுவீராக. உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரில் ஒற்றே பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம்.
எங்கள் நல்ல பரிசுத்தாவியானவர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துவீராக. உமது அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 87 ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 87 சங்கீதம் 7 வசனம். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று. எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று. பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சங்கீத புஸ்தகங்களிலே சியோனை குறித்து எழுதப்பட்ட சங்கீதங்களிலே இந்த சங்கீதம் ஒன்று. 46 சங்கீதம், 48 சங்கீதம், 76 சங்கீதம், 125 சங்கீதம், 137 இவைகளெல்லாம் சியோனை குறித்து பாடின சங்கீதம். சியோன் என்று சொன்னால் பூமியில் எருசலேமை குறிக்கிற ஒரு வார்த்தை. பூலோக சியோன் உண்டு, பரலோக சியோன் உண்டு. ஆக இங்கே கூறப்பட்டிருப்பது பூலோக சியோனாகிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதினார்கள் கேட்டால், எசேக்கியா ராஜா நாட்களிலே அசீரியர்கள் வந்து எருசலேமை முற்றுகை போட்டார்கள். அதனால் மிகுந்த நெருக்கடி உண்டானது. எசேக்கியா ராஜா அவன் ஊக்கமாக ஜெபித்தான். சனகரி அனுப்பின நிருபத்தை தேவாலயத்தில் வைத்து ஊக்கமாய் ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் ஒரே இரவில் 185,000 அசீரியர்களை கொன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். சனகரிப் வந்த வழியே திரும்பி போய் செத்த முகமாய் போய் போன இடத்துல செத்தான். இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பொழுது எழுதின ஒரு பாடல் தான் இந்த 87 சங்கீதம். இந்த சரித்திர பின்னணி குறித்து நீங்கள் ஏசாயா 36:37 2:4 32:22-23 அது குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லா சந்தோஷமும் இந்த எருசலேமில் தான் இருக்கிறது. ஆக அந்த சந்தோஷமே எனக்கு தேவையானது, வேற ஒரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. என் ஊற்றுகளெல்லாம் ஆக எருசலேமில் தான் இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் எருசலேமை நினைத்து ஆக சந்தோஷமாய் பாடின ஒரு பாடல். எருசலேம் என்று சொன்னாலே சமாதானம் என்று அர்த்தம். 76 சங்கீதத்தில் 2 வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 76 சங்கீதம் 2 வசனம். சாலேமில் அவருடைய கூடாரமும், சாலேமில் அவருடைய கூடாரமும், சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆக இந்த சாலேம் என்று எருசலேமை குறிக்கிறது, அது சமாதானம். அந்த நாட்களிலே மிகப்பெரிய பட்டணங்கள் எல்லாம் நதிக்கரையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. ஆற்றங்கரையிலே நதிக்கரையின் மேலே கட்டப்பட்ட பட்டணங்கள் தான் பெரும்பாலான புகழ்பெற்ற பட்டணங்கள். ரோமாபுரி நகரம் டைபர் என்கிறதான ஒரு நதியின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. நினிவே டைக்ரீஸ் என்கிற மிகப்பெரிய நதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணம். பாபிலோன் யூப்ரட்டிஸ் நதியின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எகிப்து நைல் நதியின் மேல் கட்டப்பட்டது. இப்படி பண்டைய காலத்து பட்டணங்கள் எல்லாம் நதிக்கரையிலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் எருசலேம் அப்படி அல்ல, எந்த நதியின் மீதும் கட்டப்பட்ட பட்டணம் அல்ல. ஆகவே தண்ணீர் பிரச்சனை எருசலேமுக்கு அதிகம் உண்டு. இன்னும் முற்றுகை போடப்பட்ட காலங்களிலே தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடும். ஆகவே தான் சேக்கிய ராஜாவின் நாட்களிலே மலையிலிருந்து சாளரத்தை கொண்டு வந்து ஆக பட்டணத்துக்குள்ளே தண்ணி கொண்டு வந்து சீலோம் குளத்தை கட்டினான் என்று நம்ம 2:32:30 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த எருசலேமுக்கு ஆக தண்ணீருங்கிறது ஏதோ ஊற்றினால் கிடைக்கிற தண்ணீர் அல்ல. ஆக இங்கே கூறப்பட்டிருக்கிற இந்த ஊற்றுங்கிறது, எருசலேம் ஊற்றுங்கிறது
அது ஜீவ தண்ணீரை குறிக்கிறது. ஆக ஜீவ ஊற்றை குறிக்கிறது. அதாவது கிணற்றிலிருந்து எடுக்கிற தண்ணீரும் அல்ல, அல்லது எந்த ஊற்றிலிருந்து இருக்கிற தண்ணீரை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. இந்த ஊற்றுங்கிறது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தேவனிடத்தில் வருகிறதான ஆவிக்குரிய நன்மைகளை குறிக்கிறது. ஆகவே தான் எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிற என்று ஆடுவாரும் பாடுவாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஊற்றுங்கிறது ஜீவ தண்ணீரை குறிக்கிறது. 36:8-9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 36:8-9 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உமது வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஆக எருசலேமின் ஊற்று என்று சொன்னால் ஆக தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எருசலேமில் தேவன் இருக்கிறார், தேவன் அங்கே வாசமாக இருக்கிறார். ஆகவே எருசலேமின் ஊற்றுங்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய நன்மைகளை குறித்து தான் ஆடுவாரும் உண்டு பாடுவாரும் உண்டு என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை துதித்து மகிழ்வதை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 46:4 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆக அந்த ஊற்றை குறித்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 46:4 ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆக எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை இது. இந்த எருசலேமை ஆண்டவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டார். தாவீது எருசலேமை தலைமையிடமாக தெரிந்து கொண்டார். 2 Samuel 5 அது குறித்து பார்க்குற 6 ஆண்டவராகிய தேவன் இந்த எருசலேமில் தமது ஆலயத்தை கட்ட சித்தமானார். மட்டுமல்ல இந்த எருசலேம் தான் ஆண்டவருடைய பரிசுத்த நகரம், அவரது பரிசுத்த பர்வதம், அவரது நகரம். அவரே அதை அஸ்திபாரப்படுத்தினார் என்றும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எல்லா நகரத்தை காட்டிலும் எருசலேமை ஆண்டவர் அதிகமாக நேசித்தாரா? நீங்கள் சகரியா 1:14 வாசித்தீங்கன்னா தெரியும், எல்லா நகரத்தை காட்டிலும் எருசலேமை அதிகமாக நேசித்தார். அந்த எருசலேமுக்கு அருகேத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இயேசு அந்த எருசலேமே தான் வரப்போகிறார். ஆகவே தான் இந்த எருசலேம் மிகவும் விசேஷமானது. வேதாகமத்தில் அந்த எருசலேமின் ஓற்றாகிய தேவனிடத்து வருகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளில் தியானம் பண்ணி ஆண்டவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக எருசலேமின் ஊற்றாகிய ஆண்டவரிடத்து வருகிறதான அற்புதமான நன்மைகளில் ஆசீர்வாதங்களில் முதலாவது ஒன்று என்னன்னு கேட்டால் பாவ மன்னிப்பின் ஊற்று. சகரியா 13:1-2 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சகரியா 13:1-2 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவிகளையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இது எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இங்கே கூறப்பட்டிருக்கிற பாவமும் அழுக்கங்கிறது இஸ்ரவேலின் பாவ நிலையை குறிக்கிறது. அதாவது பிரதானமாக 2 பெரிய பாவத்தை அவர்கள் செய்தார்கள். 1 விக்கிரக ஆராதனை, இன்னொன்று கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஊழியர்கள். ஆக இந்த 2 பாவமும் தேவனை விட்டு விலக சிகர பொல்லாதவைகள். இப்படிப்பட்ட இந்த பாவ அழுக்கை நான் நீக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீங்கள் 2 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அந்நாளிலே
நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். விக்கிரகத்தை அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆதியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன். ஆ, இந்த ரெண்டு பாவங்களை நான் அகற்றுவேன் என்று பாவ அழுக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனைங்கிறது அன்றிலிருந்து இன்றும் இருக்கிறது. இரண்டாம் வருகையில் கூட அந்த விக்கிரக ஆராதனை இருக்கிறது. நீங்கள் தானியேல் 11:31 அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக பாழாக்கும் அருவறுப்பை குறித்து, தேவாலயத்தில் வைக்கப்படுகிற பாழாக்கும் அருவறுப்பு குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் இயேசுவும் மத்தேயு 24:15 சொல்லியிருக்கிறார், ஆக பாழாக்கும் அருவறுப்பு அப்படின்னு. ஆக இரண்டாம் வருகை உத்தரவ காலம் இரண்டாம் வருகை வரையிலும் அந்த விக்கிரக ஆராதனை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தல் 9:20-13 வாசித்து பாருங்க, கடைசி வர விக்கிரக ஆராதனை. அப்படி ஜனங்களோடு ஜனங்களாக கலந்துவிட்ட ஒன்று இந்த விக்கிரக ஆராதனை பாவம். ஆக சில பாவங்கள் ஜனங்களை விட்டு நீங்காதபடிக்கு ஜனங்களோடு கூட ஆழமாய் பதிந்திருக்கிறது போல, சிறுபராயத்திலிருந்து சில பாவங்கள் தொடர்ந்து வருகிறது போல, இந்த இஸ்ரவேல் ஜனத்தில் அப்படிப்பட்ட பாவம் ஆக அவர்களை விட்டு நீங்காதபடி இருக்கிறது. கர்த்தர் சொல்ற அந்த பாவத்தை நான், அந்த பாவ அழுக்கை உங்களை விட்டு நான் விலக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. இது கேட்கிற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆக ஆண்டாண்டு காலமாக உங்களை விட்டு விலகாதிருக்கிற ஒரு பாவம், ஆக சிறுபிராயம் முதற்கொண்டு உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு பாவம், ஆக விட நினைத்தாலும் முடியாதபடிக்கு தவிக்கிற ஒரு பாவம், அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குவேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆக இப்படி இந்த இஸ்ரவேலின் பாவத்தை குறித்து ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகள் கண்டித்து பேசியிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏசாயா 1:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு அந்த ஜனத்தை கண்டித்து பேசுகிறாரு. பாரு, கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 1:16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் ஓயுங்கள். ஆனால் 1:20 அந்த ஜனங்கள் அப்படி அந்த தீமை விட மனதில்லாது இருக்கிறார்கள். மட்டுமல்ல, எரேமியாவும் எச்சரித்து சொல்கிறார். எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 4:14 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு அப்படின்னு பேசுறாரு. வாசிங்க பார்க்கலாம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. ஆனால் அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்களாம், 7:24 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை விட மனதில்லாமல் விட மறுக்கிறார்கள். இப்படி அவளோடு கூட இரண்டரை கலந்து விட்டு அந்த பாவத்தை விட மனதில்லாது இருக்கிறார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளும் தேவ மனிதர்களும் கண்டித்தும் உணர்வடையில் பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், அந்த பாவ அழுக்கை நான் நீக்கப் போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரி பிள்ளைகளே, உங்களால் விட முடியாது சில பாவங்களை. எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சரி, ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு மாதம், மறுபடியும் அதில் விடத்தான் செய்வீங்க. ஆக சில பாவங்களை விட உங்களுக்கு பலன் இல்லை. அதே நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த பாவ அழுக்கை உங்களை விட்டு நான் விலக்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனம் அந்த பாவத்தை விட்டு விலகலை. ஆகவே அவர்களை அப்படியே ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பாவ மன்னிப்பின் ஊற்றாகிய ஆண்டவர் ஊற்று எப்படி அதை பருகிற மக்களுக்கு ஆறுதலாக இருக்குமோ, அதை போல இந்த ஜனத்துக்கு ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எரேமியா 31:31 வாசிங்க பார்க்கலாம், நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன், என் நியாயப்பிரமாணத்தை இனி உங்கள் இருதயத்தில் எழுதுவேன், உங்கள் பாவத்தை உங்களை விட்டு விலக்குவேன், இனி அந்த பாவத்தை நினையாதிருப்பேன் என்று அந்த ஜனத்தை பின்னாட்களில் நடக்க போர் தீர்க்கதரிசி சொல்றாரு. கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்,
நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு 34 அவர்கள் பாவத்தை இனி நான் நினையாதிருப்பேன், முற்றிலும் கழுவி சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். பாரு, இது எப்போ நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் நாட்டில் இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்த ஆண்டவர் கல்வாரிக்கு சிலுவைக்கு போய் ஆக முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற கிருபாதார பலியாக பாவ நிவாரண பலியாக இயேசு சிலுவையில் மரித்து தமது இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே அது விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய அழுக்கையும் பாவத்தையும் அகற்றி அவர்கள் பாவ மன்னிப்பின் நீரூற்றை பருகை செய்து சமாதானத்தை கொடுக்கிற ஆக பாவ மன்னிப்பின் ஊற்றா இயேசு சிலுவையில் மரித்தாரே, அதைத்தான் இந்த இடத்துல அந்த புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே நடந்தது. பாருங்கள், 1 யோவான் 2:2 வாசித்து பார்த்தீங்கன்னா மிக விவரமாக அங்கே இருக்கிறது. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆக அந்த புதிய உடன்படிக்கையை இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற இஸ்ரவேலனோ யூதனோ ஆக படித்தவனோ படியாதவனோ எந்த தேசமோ மதமோ ஆக மொழி பேசுகிற மக்களோ பணக்காரனோ ஏழை யாராக இருக்கட்டும், யாரெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கிறார்களோ சிலுவையை விசுவாசிக்கிறார்களோ இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் எப்பேற்பட்ட பாவ அழுக்காக இருந்தாலும் அதிலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி பாவ மன்னிப்பின் ஊற்றை கொடுத்து தெய்வீக சமாதானத்தை அருளுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன நடந்ததன் பிறகு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் யூதர்கள். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு அழுது சொன்ன தீர்க்கதரிசனப்படி கிபி 70 தீத்துராயன் வந்தான், எருசலேமை முற்றிலுமாய் அடித்து போட்டான். அன்று முதல் யூதர்கள் உலகமெங்கும் சிதறிப்போனார்கள். அப்படி சிதறிப்போனவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்றும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னு எத்தனை ஆச்சரியம். Amos 9:14-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படி சிதறிப்போனவர்களையும் கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது? அதன்படியாக கிபி 1948 மே 14 ஆக சிதறி கிடந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுங்கிற தேசத்தை உண்டாக்கினார்கள். உலகமெங்கும் இருந்த எல்லாரும் கர்த்தர் கூட்டி சேர்த்தார். இப்படுத்து என்ன நடக்குமா? வேதத்தில் மிக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற சகரியா 12:10 கொஞ்சம் வாசி பார்க்கலாம். சகரியா 12:10 அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆக அந்த பாவ அழுக்கை நீக்குகிற அந்த பாவ மன்னிப்பின் ஊற்றை இஸ்ரவேல் ஜனமும் பருகுவார்கள் என்று இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இதுதான் ரோமர் 11:26-27 பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அப்படி இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று உபத்திரவ காலத்தில் இது நடக்கும்.
இன்றைக்கும் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். உபத்திரவ காலத்தை இஷ்டம் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அதைத்தான் இங்கே சகரியா 13 வாசித்த அந்த பாவ அழுக்கை நான் நீக்குவேன் என்று சொல்லி. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பாவ மன்னிப்பின் ஊற்று நமக்காக பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 65:2 நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆக கடினமான அந்த ஜனங்கள் மத்தியில் நாள் முழுவதும் என் கரங்களை நீட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரு, கொஞ்சம் வாசிங்க பார்க்க. 65:2, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு, முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன், நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆண்டவர் இன்றைக்கும் இந்த பாவ மன்னிப்பின் ஊற்றை திறந்து வைத்தவராக, கல்வாரி நாயகர் இயேசு ஆக கரங்களை விரித்தவராக இந்த பாவ மன்னிப்பின் ஊற்றை வந்து பருகி ஆக நித்திய சமாதானத்தை அடைபடியாக கரங்களை விரித்தவராயிருக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பின் ஊற்றை பருகும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அதை கேட்கிற அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, நீங்கள் யாரோ எவரோ எப்பேற்பட்ட பாவத்துக்குள் இருக்கலாம், அழுக்குக்குள் இருக்கலாம், ஆக ஆண்டாண்டு காலமாய் கிடக்கலாம், பரம்பரை பாவமாக கூட இருக்கலாம். இயேசு அழைக்கிறார், கரம் நீட்டி அழைக்க. ஓ வருத்தப்பட்டு பார சமக்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக ஏசாயா 55:1 நீங்கள் வாசித்து பாருங்க. தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்த இடத்துல பானமன்ன கடவுள் என்று அழைக்கிறார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குமா? ஏசாயா 58:11 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர்கள் எல்லாம் நீர்ப்பா தோட்டத்தை போல வற்றாத நீருட்டை போல அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் கரம் நிறுத்தவராய் ஆக கரங்களை விரித்தவர் அழைக்கிற அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 18:22 வாசித்து பாருங்க. அவர் மன்னிக்கும்படியாக சொன்னவர். 27 வாசித்து பாருங்க. 10,000 தாளந்து கடன்பட்டவனை ஒரு நிமிஷத்துல மன்னித்து வாழ்வு கொடுத்தவர் இயேசு. மட்டுமல்ல கத்திரி பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் ஓ ஆண்டவர் இயேசு எடுத்த மன்னிப்பின் ஜெபம் என்ன? லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாள் என்று மன்னிப்பின் ஜெபத்தை எடுத்தார் அல்லவா. ஓ அந்த கல்லனை மன்னித்தார் அல்லவா. ஆண்டவரே எமது ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியான் நினைத்தருளும் என்று கெஞ்சினான். அந்த கல்லனை மன்னித்து அவருக்கு நித்திய மீட்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆக கரங்களை விரித்தவராக பாவ மன்னிப்பின் ஊற்றை பிரவாகித்து அனுப்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள், வந்து நீங்கள் அந்த மன்னிப்பின் ஊற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்து சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், நித்திய மீட்பை குறித்து அறிவில்லாமல் வாழ்வது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அவரிடத்தில் வந்து இளைப்பாறுதலை பெறவே கர்த்தர் விரும்புகிறார். ஹலலூயா. இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பாவத்தை குறித்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் மக்கள். அதை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறார்கள். வாலிபர்கள் நின்று மட்டுமல்ல, வயோதிபர்களும் இன்றைக்கு பொல்லாத பாவத்தில் சிக்கி கிடக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களும் அநேக பாவத்துக்குள் சிக்கி கொண்டிருப்பதை அநேக செய்திகளை நாம் கேட்குறோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினார் என்று, ஒரு கிறிஸ்தவ அதிகாரி என்று சொன்ன பொழுது வேதனையாக இருந்தது. மட்டுமல்ல, பாலியல் குற்றத்தில் அகப்பட்ட ஊழியர்கள் எத்தனை பேர், இப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பாவ அழுக்கு புறையோடி கிடக்கிறது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, ஆக பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஆதியாக 4:7 நம்ம பார்க்குறோம். சோத்திரம் என்னாக 32:23 நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23:24 வாசித்து பாருங்க. என்னிடத்துல யாவனாகிலும் எனக்கு தெரியாமல் மறைவிடங்களை மறைத்து கொள்ள கூடுமோ அப்படிங்கிறாரு பாருங்க. ஆக அவர் கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அந்தரங்க பாவம் ஆக ரகசிய பாவம் எல்லாவற்றிலிருந்து ஆக மனுஷ அறியாமல் இருக்கலாம், தகப்பன் தாய் எரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அறிவார். ஆகவே எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாவற்றையும் அறிவார். இந்த வாட்ஸ்அப் மூலம், ஃபேஸ்புக் மூலமாக வாலிப சகோதர சகோதரி என்ன பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாம் கர்த்தர் அறிவார். ஆண்டவர் அறிய மாட்டார்னு நிர்விசாரமாக இருக்காதீங்க. இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நல்ல அன்பான அழைப்பு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பின் ஊற்றாகிய இயேசு உங்களுக்கு கரம் நிறுத்தவராக இருக்கிறார். ஓ நீங்கள் அவரை
தேடி பலிபீடத்துக்கு வந்து விட்டால் எல்லா பாவ அழிக்கும் விலக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இளைப்பாறுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு இந்த பாவம் மன்னிப்பின் ஊற்றை உதாசீனம் செய்து விட்டால் ஆக நிர்விசாரமாக உதறி தள்ளிவிட்டால் எத்தனை பெரிய ஆபத்து, எத்தனை பெரிய ஆபத்து, எத்தனை பெரிய ஆபத்து. அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆகவே தான் உதாசீனம் பண்ணாதீங்க. இந்த செய்தியை கேட்டு இருக்கிற இடத்துல மனம் திரும்பும்படி தேவன் அன்பாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு மரண தண்டனை குற்றவாளி ஒருவன் இருந்தான். சிறையிலே அடைபட்டு தூக்கு மேடைக்காக காத்திருந்தான். அந்த மாகாண கவர்னர் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் என்று அவன் மேல் இரக்கம் கொண்டு அந்த மன்னிப்பின் பிரமாண பத்திரத்தை தயாரித்து கொண்டு அவனை சந்திக்க சிறைச்சாலைக்கு போனார். அவனை சந்தித்து அந்த பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து வாங்க போகும் பொழுது அவன் எல்லாரும் எரிந்து விழுந்து கடிந்து கொண்டது போல இவரையும் எரிந்து விழுந்தான். அவரை விரட்டினான். அந்த பத்திரத்தை அவன் கையில் கொடுத்த பொழுது வாங்கி கசக்கி கிழித்து எறிந்து விட்டான். அந்த கவர்னரோ துக்கமுகமாக திரும்பிவிட்டார். போன பிறகு உடனிருந்த அந்த கைதிகள் சொன்னார்களாம், வந்தவர் யாருன்னு தெரியுமா? அவர் மாகாண கவர்னர். உன்னை தூக்கு மேடையிலிருந்து விடுவிக்கும்படியாக பிரமாண பத்திரத்தோடு வந்திருந்தார். நீயோ உதாசீனம் செய்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது அவன் கலங்கினான், அழுதான், புரண்டான். அவன் விதமாக சொன்னானா, நான் செய்த குற்றத்துக்காக நான் இப்பொழுது தூக்கு மேடைக்கு போகவில்லை. எனக்கு கிடைத்த பாவ மன்னிப்பை உதாசீனம் பண்ணிவிட்டேனே. பாவ மன்னிப்பு இருந்தும் அதை உதாசீனம் செய்து விட்டேனே. அதற்காக நான் இப்போ தூக்கு மேடைக்கு போகிறேன்னு துக்கத்தோடு தூக்கு மேடைக்கு போனான். எத்தனை துயரம் பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல், அந்த துயரம் இதை கேட்குறவங்களுக்கு வரப்படாது. ஆக இன்றைக்கே மனம் திரும்பி பாவ அழுக்கை நீக்கி பரிசுத்தமடைய இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை வாழ்த்தி ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பின் ஊற்று எங்கள் ஊற்றெல்லாம் முன்னெடுத்து இருக்கிறது என்று ஆடுவாரும் உண்டு பாடுவாரும் உண்டு. அந்த ஊற்று, பாவ மன்னிப்பின் ஊற்று இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கையை வாழ்த்தி பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு பழைய ஒரு பாடலின் ஒரு கவி சேர்ந்து பாடுமா? பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தார் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தார் தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போ அழிந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, தந்தையை விட்ட பின்பு கண்ணீரை துடைத்திடுமே, தந்தை தாய் தமையரில்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் ஆறும் இல்லை, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி எல்லை, நின் கிருபை பிரவாகத்தார் ஏற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தார் ஏற்றிடும் இயேசுநாதா.
எருசலேமின் ஊற்றாகிய பாவமன்னிப்பின் ஊற்று, ரெண்டாவது பரிசுத்தாவியின் ஊற்று. பரிசுத்தாவின் ஊற்று யோவான் 7:37-39 வாசிக்க கேட்போம். யோவான் 7:37-39 வரையிலும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியின் ஊற்று, பரிசுத்த ஆவியின் ஊற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு பண்டிகையின் பொழுது சத்தமிட்டு சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். இதனுடைய சரித்திர பின்னணி நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு இதை ஆராய்ச்சி செய்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த பண்டிகையின் கடைசி நாள்னு 37 வாசிக்க கேட்டோம் பாருங்கள். அந்த பண்டிகை யூதர்கள் அன்றைக்கு கொண்டாடின பண்டிகை கூடார பண்டிகை குறிக்கிறது. இந்த கூடார பண்டிகைங்கிறது இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் 40 வருஷம் கூடாரங்களே குடியிருந்தார்கள். அதை அவர்கள் நினைவு கூறும்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை அவர்கள் எருசலேமில் ஆசரித்த பொழுது என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த கூடார பண்டிகை 7 நாளளவும் எருசலேமில் கொண்டாடுவார்கள். அந்த 7 நாளிலும் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியர்கள் மிகுந்த ஜனங்களோடு கூட தேவாலயத்திலிருந்து எருசலேம் வீதி வழியாக சீலோவாம் குளத்துக்கு போவார்கள். அந்த சீலோவாம் குளத்தில் ஒரு தங்க குடத்தினால அந்த சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் அந்த எருசலேமுடைய வீதி வழியாய் அவர்கள் பலமான ஒரு ஊர்வலத்தோடு வருவார்கள். வந்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அத்தனை ஜனங்களும் பூமி எதிர முழக்கமிடுவார்கள். அப்படி அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் பிரதான ஆசாரியன் தேவாலயத்தின் அந்த பலிபீடத்தை சுற்றி வந்து பலிபீடத்தில் ஊற்றுவான். அந்த பலிபீடத்தில் ஊற்றும் பொழுது அவர்கள் ஏசாயா 12:3 சங்கீதம் 118:25 பாடுவார்கள். ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இதெல்லாம் பாட்டாக பாடுவார்கள். அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது பலிபிடத்திலேருந்து வடிகிற அந்த தண்ணீரை பருகுவதற்கு குடிப்பதற்கு ஜனங்கள் அலமோதுவார்கள், போட்டி போட்டு கொண்டு அலமோதுவார்கள். இது அந்த 7 நாளளவும் நடக்கும். 7ஆம் நாள் இப்படி இந்த பிரதான ஆசாரியன் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பலிபிடத்தை 7 விசை சுற்றி அதிலே ஊற்றுவான். அதை குடிப்பதற்கு ஜனங்கள் அலமோதி கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் இயேசு வந்து அந்த 7ஆம் நாளிலே கடைசி நாளிலே பண்டிகையின் பிரதான நாளில் இயேசு நின்று ஆக சொன்ன வார்த்தை, தாகமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து ஆக பானம் பண்ண கடவுள் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னாராம். அந்த கடைசி நாளிலே ஆண்டவர் சத்தமிட்டு ஏன் சொன்னாராம், நீங்கள் அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, கடைசி நாளிலே சத்தமிட்டு சொன்ன வார்த்தை இது. இந்த கடைசி நாள் விசேஷித்த நாள், ஆகவே தான் அங்கே அந்த விசேஷித்த நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக என்ன விசேஷித்த நாள்னா, அந்த நாள் எந்த நாள்னு கேட்டிங்கன்னா, ஆகாய் தீர்க்கதரிசி அவன் இஸ்ரவேல் ஜனத்தின் கேலண்டர் படி 7ஆம் மாதத்தில் 21ஆம் தேதி அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம்? முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையாக இருக்கும் என்று சொல்லி ஆகாய 2:9 ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆகாய 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப இந்த ஆகாய்
இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன நாள் ஏழாம் மாதம் 21 தேதி. ஆகவே தான் இந்த ஏழாம் மாதம் 21 நாளில் கடைசி நாளாக்கி விசேஷித்த நாளாக்கி இதை விசேஷமாய் கொண்டாடுவார்கள். அந்த கடைசி நாளிலே தான் கர்த்தர் சத்தமிட்டு சொன்ன வார்த்தையை நம்ம, ஓ தாகமாக இருக்கல என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவன் சொன்னார். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவன் சத்தமாக ஏன் சொன்னார்னா, இந்த ஜனங்கள் ஆகாய் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொண்டார்கள். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு. ஆனால் அதற்கு முன்பு ஆகாய்ச்சன தீர்க்க தரிசனத்தை விட்டு விட்டார்கள். அதற்கு முன்பு என்ன சொன்னார் பாருங்க, 7:8 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆகாய், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். போதும், ஆக இதை அவர்கள் விட்டு விட்டுவார்கள். மேசியா வருவார், ஆக இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவார், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்துவை சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை விட்டு விட்டார்கள். ஆக ஆகாய் சொன்ன அந்த மேசியாவை இயேசு வந்து நிற்கிறார். வந்து நிற்கிற ஆகாய் சொன்ன அந்த மேசியாவை புறம்பே தள்ளிவிட்டு, ஆக சாதாரண தண்ணீருக்காக அந்த மக்கள் அலைமோதுவதை பார்த்துத்தான் ஆண்டவர் சத்தமிட்டு விதமாக சொன்னார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னண்டையிலே வந்து பானமன்ன கடவன் என்று. ஓ, வந்திருக்கிற மேசியாவை தள்ளிவிட்டு, மகிமையின் கர்த்தரை தள்ளிவிட்டு, சமாதான பிரபுவை தள்ளிவிட்டு, தாகம் தீர்க்கிற ஜீவநதியாகிய சமாதான காரணரை இயேசுவை தள்ளிவிட்டு, தாகம் தீர்க்காத தண்ணீருக்காக அலைகிறார்களே என்று ஆண்டவர் மிகுந்த துக்கத்தோடு கண்ணீரோடு சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா! இயேசுவை விட்டுவிட்டார்கள். சடங்குக்கும் சம்பராதத்துக்கும் பண்டிகைக்கும் ஆசிரிப்பு கடன் கொடுத்து விட்டார். அந்த துக்கத்தில் தான் ஆண்டவர் சொன்னார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இயேசு இல்லாத ஆராதனை, இயேசு இல்லாத பக்தி, இயேசு இல்லாத ஒரு குடும்பம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத எந்த ஒரு சடங்கு ஆச்சாரம் எல்லாம் வீண் விருதாக தான் பாருங்க. இன்றைக்கி இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேகர் பண்டிகைக்கும் ஆராதனைக்கும் ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, தாகந்திருக்கிற ஜீவநதியாக இயேசு வந்திருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் ஒருவரே நம் எல்லா தாகத்தையும் தீர்க்கக்கூடியவர். ஹல்லேலூயா! யோவான் 4:13-14 நம்ம வாசிக்கிறோம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகுது என்று சொன்னாரு. அந்த கிருபையாக தண்ணீரை கொடுக்கிற, சமாதான தண்ணீரை கொடுக்கிற, பாவ மன்னிப்பின் தண்ணீரை கொடுக்கிற, ஓ நித்திய மீட்பாகி நித்திய ஜீவன் தண்ணீரை கொடுக்கிற, அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. குடும்பத்தில் வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவா, ஆக சமாதானம் இல்லாமல் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவா, ஆக உங்க எல்லா தாக தீர்ப்பார், திருப்தி அளிப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஓ கர்த்தர் அழைக்கிறார், ஓ தாகமாக இருக்கிறவள் என்னண்டையிலே வாருங்கள். ஹல்லேலூயா! ப்ரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்தின் சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னென்னு பானமன்ன கடவன், நீங்கள் அடுத்த வசனத்தை, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் நதிகள் ஓடும் என்று சொன்னாரே, இந்த தண்ணீருங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்தாவி குறி நல்லா கவனிக்கணும். இந்த உலக பிரகாரமான தண்ணீர் சரீரத்தின் தாகத்தை சற்று நேரம் தணிக்கக்கூடியது. இந்த உலக பிரகாரம் தண்ணீர் மூலம் ஆக கனி விருட்சங்கள் கனி கொடுக்கிறது. ஆக சரீர தாகத்தை தீர்க்கிறது, கனி கொடுக்கக்கூடியது இந்த உலக பிரகாரமான தண்ணீர். ஆனால் பரிசுத்தாவின் தண்ணீர் உள்ளான மனுஷனின் தாகத்தை தீர்த்து ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை மனுஷன் கொடுப்பதற்கு, ஆவிக்குரியவனாக இருப்பதற்கு, கனி கொடுக்கிற வாழ்க்கை கொடுப்பதற்கு தேவை பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா! ஆக அந்த பரிசுத்தாவின் தண்ணீரை தான் கர்த்தருங்க சொல்லுகிறார். மட்டுமல்ல, என்ன சொல்கிறார்னா, பரிசுத்தாவினால் நமது தாகத்தை தீர்க்கிறார். தாகம் தீர்க்கப்பட்ட நம்மை கொண்டு அநேகர் தாகத்தை தீர்க்கிறார். ஹல்லேலூயா! அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும்னா, தாகம் தீர்க்கப்பட்ட நாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம், சமாதானத்தை பெற்ற நாம், நித்திய மீட்பை பெற்ற நாம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாம், பரிசுத்தாவினால் இதை பெற்று நிரப்பப்பட்ட நாம் அநேகரை நிரப்புகளாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதம் பாரு,
இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை விரக்தியாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், ஐயோ தேவ பிரசன்னத்தை உணர முடியலை, இருதயத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர முடியலை, என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது, வறட்சியாக இருக்கிறது, தேவ சத்தத்தை கேட்க முடியலை, ஆண்டவரோடு பேச முடியலை, முன்பிருந்து ஆவிக்கிற அனுபவம் இல்லைன்னு இன்னைக்கு வெறுமையாக இருக்கலாம், நீங்கள் அங்கலாய்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவார், உங்கள் தாகத்தை தீர்ப்பார், நீங்கள் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பீங்க. ஹல்லேலூயா, நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவி ஆவிக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் சொல்கிறார் 39, கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம், 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். ஆக பரிசுத்தாவியை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தாவை கொடுத்து அவர் தாகத்தை தீர்க்கிறார். ஆண்டவர் இயேசு கூறினார், யோவான் 14:16-18 பார்த்தீங்கன்னா, ஆக பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் மிக திட்டமாக போதித்து விட்டு தான் சென்றார். கொஞ்சம் வாசிங்க, யோவான் 14:16-18. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் 16:7-8 இப்படி பரிசுத்தாவி, ஆக இயேசுவால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவி, தாகம் தீர்க்கக்கூடிய பரிசுத்தாவி. ஆக அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றவர்களாய், தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றவர்களாய், தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் சொன்னது போல பெந்தகோஸ்த நாள் என்று அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அங்கே கூடியிருந்த அத்தனை பேரையும் நிரப்பினார். அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து பரிசுத்தாவினால் தாகம் தீர்க்கப்பட்டு இன்று வரையிலும் முழு உலகமும் ஆக இந்த தாகம் தீர்க்கிற ஜீவநதியை பெற்றுக்கொண்டது என்று சொன்னார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு அதை நாடணும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இது பரிசுத்தாவுடைய தன்மை குறித்து ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ரோமர் 5:5. அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நமக்கு. கொஞ்சம் வாசிக்க பார்க்க, ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆக பரிசுத்தாவி அவரது அன்பை நம் இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும், பரிசுத்தாவினால் பெறுகிற நன்மைகளிலே ரொம்ப விசேஷமானது இது. அவரது அன்பை நம் இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பின தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவின் அன்புங்கிறது அது நிபந்தனையற்றது. நல்லா கவனிக்கணும், அன்கண்டிஷனல் லவ், எந்த நிபந்தனையும் இல்லை. நம்ம ரட்சிப்பதற்கு எந்த நிபந்தனை அவர் வைக்கலை. ஆக ஏன்னு கேட்டால், ரோமர் 5:6-8 வாசித்து பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பலனற்றலாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆக எந்த நிபந்தனையும் இல்லை பாருங்க, பலனற்றவளாக இருக்கும் பொழுது, பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு தாமாக முன் வந்து தம்மை அர்ப்பணித்தாரே, அதுக்கு பேர் தான் நிபந்தனையற்ற அன்பு. அதுதான் பரிசுத்தாவின் அன்பு. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆக அன்பு அப்படி சுத்தமாக இருக்குன்னு பாரு. நமக்குள்ள கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள்,
சகோதர சிநேகத்தில் நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவின் அன்பு. பார், சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. பரிசுத்தாவின் அன்புங்கிறது இயேசு கிறிஸ்துவின் சுயநலம் இல்லாதது. ஆக எதையும் எதிர்பார்த்து இயேசு நம்ம நேசிக்கலை, எதையுமே என்ன நம்மிடத்தில் கேட்டு நம்ம நேசிக்கலை. பாருங்க, அதுதான் சுயநலம் இல்லாதது. நமது அன்பிலே பரிசுத்தம் இருக்கணும், நம்ம அன்பில் துரோகம் இருக்கக்கூடாது, நமது அன்பிலே சுயநலம் இருக்கக்கூடாது. ஆக கணவன் மனைவி அன்பில் ஆக நேசித்தால் நேசிப்பேன், இதை செய்தால் நேசிப்பேன், இப்படி நீ இருந்தால் நேசிப்பேன் என்று சுயநல அன்பு இருக்கக்கூடாது. பாரு, ஆகத்தான் ரோமர் 12 அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். 12:9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. எபேசியர் 1:4 அன்பிலே குற்றம் இல்லாதவளாக இருக்கணுமா? அப்படின்னா நம்ம அன்பு ஆக அது குற்றம் இல்லாத மாசற்ற மாயமில்லாத அன்பாக இருக்கணும். சகோதர சிநேகத்தில் நீங்கள் எப்பொழுது நிலைத்திருங்கள் சொல்கிறாரு. இன்னும் சொல்லுகிறேன், நமது பலகீனத்தை பார்த்து வெறுக்கிற அன்பல்ல. ஆக நமக்குள்ள எத்தனையோ குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள், அதையெல்லாம் பார்த்து இவன் உதவ மாட்டான், இவன் உதவ மாட்டான் என்று வெறுக்கிறவர் அல்ல ஐயா இயேசு. ஆக மாட்டான் என்று தள்ளிவிடுகிறவர் அல்ல, மிதிக்கிறவர் அல்ல, ஓரங்கற்றவர் அல்ல இயேசு. எத்தனைதான் பலகீனங்கள் இருந்தாலும், எத்தனைதான் குற்றங்கள் இருந்தாலும், அவர்கள் மத்தியில் நம்ம போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்றால் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவின் அன்பு. ஹல்லேலூயா. மனைவின் இடத்துல பலகீனத்தை கண்டால் அதை வச்சே அநேகர் குற்றி குற்றி பேசுவாங்க. பாருங்க, ஆக சார் அந்த பலகீனத்தை அன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, விவாகரத்தாக இருக்கிறது. ஸ்தோத்தர், கவனிக்கணும் நல்லா, நான் பெற்றிருக்கிற அன்புங்கிறது ஸ்தோத்தர் சுயநலம் இல்லாததாக இருக்கணும், நிபந்தனையற்றதாக இருக்கணும், பலகீனத்தை பார்த்து வெறுக்கிற அன்பாக இருக்கப்படாது, ஒருவர் தாங்கணும். பாருங்க, ஆகவே தான் எபேசியர் 5:25 புருஷர்களே கிறிஸ்து சபையில் அன்பு கொண்டது போல மனைவியில் அன்பு கொண்டுங்கள் சொல்கிறார். எத்தனை ஆழமான ஒரு வார்த்தை அது. அப்படிப்பட்ட ஆழமான அன்பு குடும்பங்கள் இருக்கட்டும், சகோதர மத்தியில் காணப்படட்டும், திருச்சபையில் காணப்படட்டும், அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவினால் ஊற்றப்பட்ட அன்பு. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, இந்த பரிசுத்தாவின் ஊற்றை எங்கேருந்து பெற்றோம்னா, அதுவும் எருசலேமிலே இருந்து பெற்றோம், இயேசுவிடத்திலே பெற்றோம். ஆகவேதான் எருசலேமின் ஊற்று உன்னிடத்திலே உண்டு என்று எல்லாரும் ஆடி பாடுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பார், ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தாள். அவள் பிறப்பாலேயே அழகற்றவளாக இருந்தாள். பார்க்க அவளுடைய முகரூபம் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கிறது. அதனால் உலகத்தார் வெறுத்தார்கள், அவருடைய பெற்றோர் வெறுத்தார்கள், சகோதர சகோதரெல்லாம் வெறுத்தார்கள் அழகில்லாத்தினால். அதனால் திருமணமும் தடைபட்டே போய்விட்டது. இன்னும் அநேகர் அசட்டை பண்ணினார்கள். ஒரு நாள் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு வாலிபன் வந்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். என்னையும் விவாகம் செய்ய ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாருன்னு. ஆனால் துக்கம் என்னென்னா, அந்த மாப்பிள்ளையோ கண் இல்லாதவராய் குருடனாக இருந்தார். இதை கேட்டு ரொம்ப துயரப்பட்டா. ஐயோ என் நிலைமை எப்படின்னா, திருமணம் செய்ய வந்த புருஷனுக்கு இப்படியான்னு சொல்லி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த உடனே அந்த பெண் வீட்டாரில் ஒரு மருத்துவர் வந்து, இந்த மாப்பிள்ளைக்கு நான் கண் அறுவை சிகிச்சை செய்து பார்வை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அந்த பார்வையற்ற சகோதரர் மாப்பிள்ளை சொன்னாராம், ஐயா தயவு செய்து வேண்டாம், என் கண் பார்வையே எனக்கு வேண்டாம், அப்படியே இருந்துடுறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டப்போ அவர் சொன்னானா, எனக்கு கண் பார்வை கிடைத்தால் என் மனைவியை பார்ப்பேன், அவள் அழகில்லாதவளாக இருக்கிறதை பார்த்து எல்லாரும் வெறுக்கிறது போல் நானும் வெறுத்துட்டா, அவள் உலகத்தில் இருக்கவே மாட்டா, உடைந்து போவாள், அதோடு நான் இப்படியே பார்வையில்லாமல் இருந்துடுறேன்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி ஆனந்த சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அவள் அன்பை நினைத்து, தான் உண்மையான அன்பு, தான் பரிசுத்தாவின் அன்பு. கேட்குற தேவ பிள்ளைகளே, குடும்பங்களிலே இப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். அந்த பரிசுத்தாவின் அன்பு பிரவாகித்து வருகிற அந்த ஊற்று இருக்கிற இடம் இயேசு. இயேசு இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்தாவின் நன்மைகளை பெறணும், பரிசுத்தா அன்பினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.
இல்லை கையவர் சொல்லுமா? ஆமேன். இதை நான் தியானித்த பொழுது மெய்யாகவே என் இருதயத்தில் அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், எங்கள் ஊற்றுகளெல்லாம் முன்னிடத்தில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் உண்டுன்னா. ஓ, எருசலேமிலிருந்து புறப்பட்ட பாவ மன்னிப்பின் ஊற்று, எருசலேமிலிருந்து புறப்பட்ட பரிசுத்தாவின் ஊற்று, மூன்றாவது ஒரு ஊற்று இருக்கிறது, சமாதானத்தின் ஊற்று, சமாதானத்தின் ஊற்று. யோவான் 14:27, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த சமாதானத்தை இயேசு எங்க சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதே எருசலேமில் மேல் வீட்டு அறையில் கடைசி ராபோஜனத்தின் பொழுது ஆக தமது சிஷ்யர்களோடு பேசின வார்த்தை தான் இந்த எருசலேமிலிருந்து புறப்பட்டு வந்த சமாதானத்தின் ஊற்று. இந்த சமாதானத்தை தான் இதை கேட்ட சிஷ்யர்கள் உலகமெங்கு கொண்டு போனார்கள். தான் பவுல் சொல்கிறார், சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சமாதானத்தை அறிவித்து இன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆரம்பித்த இடம் இந்த எருசலேம் தான். ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் மட்டுமல்ல, லூக்கா 10:5 வாசித்து பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தால் சமாதானம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, சிலுவைக்கு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாளிலே சீஷர்களை சந்தித்த பொழுது யோவான் 20:19 அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, சமாதானம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, சமாதானம் உண்டாவதாக. அது 21:26 வாசித்து பாருங்கள், சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் இந்த சமாதானத்தை தமது சீஷர்களுக்கு கொடுத்தவர்களை ஆற்றினார், தேற்றினார். சமாதானம்னா பீஸ், சமாதானம் என்றால் எபிரேயத்தில் ஷாலோம் அப்படின்னு அர்த்தம், ஷாலோம். நீங்கள் நியாயாதிபதிகள் 6:24 அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஷாலோம் அப்படின்னா முழுமையானது, ஆரோக்கியமானது, செழிப்பு, திருப்தி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியம், செழிப்பு, திருப்தி, சந்தோஷம் அர்த்தம். ஆண்டவர் இயேசுவை நம்புகிற மக்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறார். சமாதானத்துக்குள்ளே இருக்கிற செழிப்பு, ஆரோக்கியம், திருப்தி, சந்தோஷம் அத்தனை முழுமையாக கொடுக்கிறார். பாருங்கள், கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த பெருந்தொற்று நாட்களிலே சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், அதனால் திகிலும் பயத்தோடு இருக்கலாம். எதிர்காலத்தை நினைத்து, இந்த பெருந்தொற்றின் வைரஸை நினைத்து, அதனால் ஏற்பட்ட இழப்பை நினைத்து, அல்லது பல நிலைகளிலே குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற சமாதானத்தின் ஊற்றாகிய இயேசு உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவா. அவரை நீ விசுவாசிங்க, நம்புங்க. இதை கேட்குற ஒவ்வொரு கர்த்தர் பேசுகிறார், சமாதானத்தின் ஊற்றுக்காரனாகிய இயேசு உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அப்படின்னா உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்கள் சம்பாதிப்பது பணத்தினால, செல்வாக்கினால, புகழினால, அழகினால அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது கொஞ்ச நேரம், அது அவர்கள் சம்பாதிப்பது. ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானங்கிறது நாம் சம்பாதிப்பதல்ல, அவர் ஈவாய் நமக்கு கொடுப்பது, இலவசமாக ஈவாய் கொடு. அவர் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவில் ஆழமான அந்த உறவிலே நாம் இருக்கும் பொழுது, அதை இலவசமாக ஈவாய் கொடுக்கிறது தான் இயேசு கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. உலக பிரகாரமான சமாதானம்னா எப்பொழுது வெற்றியாக இருக்கும் பொழுது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, காரியம் கைகூடி வரும் பொழுது, நினைச்சதெல்லாம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு.
ஆனால் கிறிஸ்துவின் சமாதானம்ங்கிறது ஆக எப்பொழுது வெற்றி ஆசீர்வாதம் ஆக நடச்சதெல்லாம் நடக்கும்போது உண்டாகிறது மட்டும் இல்லை, பாடுகள் மத்தியிலே உண்டாவது தான், பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பது தான் கிறிஸ்துவின் சமாதானம். ஹல்லேலூயா. பவுல் எழுதுறார் பாருங்க, வாசிங்க பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாத்தீங்களா, எங்க இருந்து எழுதுறாருன்னா, பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அந்த சிறையின் அனுபவம் ரொம்ப கொடூரமானது, வறுமையிலும் குளிரிலும் ஆக தனிமையிலும் வாட்டி வதைக்கிற அந்த ரோமாபுரி சிறையிலேருந்து சொல்கிறேன், நான் எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டு, அதுதான் பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவின் சமாதானம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உலகத்தாரை பார்த்து உங்களுக்கு அது இல்லை இது இல்லை நீங்கள் நொந்து போயிடாதீங்க. நம்ம சமாதானம் வேறு. ஒருவேளை பாடுகள் மத்தியில் கடந்து போகலாம், நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போகலாம், வறுமை இல்லாமை வெறுமை, ஒருவேளை எல்லாம் தோல்வி, போகிற இடெல்லாம் தோல்வி, பணத்தில் பொருளாதாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த பாடுகள் மத்தியில் இருக்கலாம், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆக அவர்களைப் போல சமாதானம் அல்ல, பாடுகள் மத்தியில் இன்னும் பலப்படுத்தி சமாதானத்தை அருளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதருங்க, எல்லா பாடுகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு இது எப்போ சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சமாதானம், பயப்படாமல் கலங்காமல் இருங்கன்னு 14:27 சொன்னார் யோவான். எங்க எப்போ சொன்னார்னா, இயேசு இதன் பிறகு சிலுவைக்கு போக போகிறார், கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அங்கே கைது செய்யப்படுவார், பிரதான ஆசரோட அரண்மனை கொண்டு போகப்பட்டு அங்கே அடிக்கப்படுவார், காரி உமிழ்ந்து கன்னத்தில் அரைந்து முதுகு முழுவதும் படைச்சாள்களைப் போல சவுக்கினால் அடிக்கப்பட்டு ஆக உபத்திரப்படுத்தப்படுவார். அதன் பிறகு பிலாத்து ஏறோடு நின்று அவமானப்படுத்தப்படுவார், அங்கேருந்து சிலுவைக்கு போவார், ஆக பார சிலுவை சுமந்து கொண்டு கைகளிலும் கால் ஆணிகள் கடாவப்பட்டு 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்க போகிறத அந்த கொடூர காட்சியை முன்பு சொன்ன வார்த்தைங்க இது. பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை ஆச்சரியமானது. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆக கலங்காதிருங்கள். நம்ம சந்தோஷம் பலன்லாம் எங்கே இருக்குன்னா, நிகமே 8:10 சொல்கிறது, ஸ்தோத்திர கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆக இருக்கிறதோ இல்லையோ எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துக்கள் சந்தோஷமாக இருங்க, பரிசுத்தாவி உங்களை பலப்படுத்த. இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்னா, அதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 15:13 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இந்த பாடுகள் மத்தியில் இந்த சமாதானம் எப்படி வரும்னா, அதுவும் பரிசுத்தாவி கொடுக்கறது தான். வாசிங்க பார்க்கலாம், 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம், பலன், அதுதான் பாடுகள் மத்தியில பலனா இருக்க உதவி செய்கிறது. பாடுகள் மத்தியில நீங்கள் மிகுந்த பாடுகள் மத்தியில் இருந்தாலும் ஏற்பட்ட நஷ்டத்தை நினைத்து, இல்லாமை நினைத்து துக்கப்பட்டு துயரப்பட்டு முறுமுறுக்காம பரிசுத்தாவின் பலத்தில் நிரம்பி இருந்து இந்த நிலைமையிலும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவுக்கு நன்றி செலுத்துங்க, எல்லா நிலைமையும் ரிலீஸ் பண்ணி விடுவா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கத்திரி பிள்ளைகளே, கத்திரி வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை கடந்த காலத்தில் நடைபெற்ற ஏமாற்றம், தோல்வி, ஏற்படுத்தப்பட்ட மனக்காயங்கள், உங்கள் அன்பை உணராதவர்கள், உங்கள் உழைப்பை உதாசீனம் பண்ணினவர்கள், அவர்களால் நீங்கள் கடந்த காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். நிகழ்காலத்தில் ஆக பொருளாதார சூழ்நிலை, குடும்பத்தின் நிலைமை, பிள்ளைகளின் நிலைமை, வியாதி, சரீரத்தின் பலவீனத்தை எல்லாம் நினைத்து நிகழ்காலத்தில் திகிலோடு பயத்தோடு இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கியிருக்கலாம். ஆக தொழிலின் எதிர்காலம், குடும்பத்தின் எதிர்காலம்,
ஆக பிள்ளைகளின் எதிர்காலம், இந்த எதிர்காலத்தை நினைத்து பெற்றோர் நீங்கள் கலங்கியிருக்கலாம். ஆக வெளியே சொல்ல முடியாது, வேதனால் திகைக்கலாம். நீங்கள் உங்களை பார்த்த கர்த்தர் சொல்ல பயப்படாதிருங்க. ஆக உங்களை சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானங்கிறது அது நிரந்தரமானது, தற்காலிகமானது அல்ல. சகேயு அவன் ஐஸ்வர்யவான் தான், ஆனால் ஐஸ்வர்யம் இருந்து சமாதானம் இல்லை. ஆக சமாதான பிரபு இயேசுவை தேடி வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். லூக்கா 7 அதிகாரத்தில் பாவியாகிய சிறுவர்கள் இருந்தால் தன் பாவத்தினாலே நிம்மதி எழுந்து குற்ற மனசாட்சியில் பாதிக்கப்பட்டவளாய் இயேசுவை தேடி வந்து இயேசுவளை மன்னித்து உனக்கு சமாதானத்தோடு போ என்று சொல்ல அவள் இருதயத்தில் மிகுந்த சமாதானத்தை பெற்றவளாய் குற்ற மனசாட்சி நீங்கினவளாய் ஆக புதிய ஒரு மனுஷியாக புறப்பட்டு போனாளே. மட்டுமல்ல, சமாரிய ஸ்திரீ குற்றமக்கு தெரியோ 4 அதிகாரத்தில் 5 புருஷனோடு வாழ்ந்தும் 6வது புருஷனோடு வாழ்ந்தும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நொந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, ஆக மறைந்து கிடந்த ஒரு வாழ்க்கை, மக்கள் கண்களில் படாதபடிக்கு ஆக பகல் நேரத்தில் தண்ணீர் எடுத்தாண்டா ஊரில் தலகாட்ட முடியல, அப்படி திருப்தி இல்லாமல் தலகாட்ட முடியாமல் வாழ்ந்த ஒரு அவலமான ஒரு வாழ்க்கை சமாரிய ஸ்திரீ வாழ்க்கை. அவளை இயேசு சந்தித்து அவளை ரட்சிப்புகள் வழிநடத்தி இருதயத்திலிருந்து எல்லா பாவழுக்கெல்லாம் நீக்கி சமாதானத்தை கொடுத்தார்ந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சகேயுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், பாவியாக சிறிக்கு சமாதானத்தை கொடுத்தவர், அந்த கள்ளன் வலது பக்கத்தில் தொங்குகிறானே சமாதானத்தை எழுந்தவனா, எதிர்காலத்தை நினைத்து நித்தியத்தை நினைத்து கலங்கினவனா, இயேசுவை நோக்கி, இயேசுவை ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்துவிடும் என்று சொல்லி அவன் கலங்கினான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று சொன்னார்னா, அந்த கல்லனுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுக்க வல்லவர். நீங்கள் யாரோ எவரோ எத்தனை பெரிய பாவியாக இருக்கட்டும், தேவனை விட்டு தூரமாக பெரு கத்த சொல்கிறார், மறுபடி நின்றில் வாருங்க, சமாதான ஊற்றாக என்னை அண்டிக் கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களை சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை பலப்படுத்த ஓ நான் வல்லவராக இருக்கிறேன், பயப்படாதிருங்க. இந்த கடைசி நாட்களிலே எங்கள் திரும்பினாலும் சரி தற்கொலைகள் குறித்து அதிகமாக நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் தென் மாவட்டங்களிலே ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர், ஒரு புகழ்பெற்ற ஒரு தொழில் கடைக்கு சொந்தக்காரர் ஆக கொரோனா வந்து விட்டதே என்று நினைத்து அந்த நினைப்பிலே தற்கொலை செய்து மடிந்து விட்டார். மட்டுமல்ல, சமீபத்தில் நான் கேட்டேன், உலக புகழ்பெற்ற ஒரு பணக்காரன் விரக்தினாலே தன்னுடைய எல்லா ஆசையும் விற்றுவிட்டானா, இருந்த வீட்டையும் விற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அவனுக்கு? விரக்தி. ஆக பணக்காரன் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை பாருங்க. ஆக பணம் சமாதானத்தை கொடுக்காது, புகழ் சமாதானத்தை கொடுக்காது, ஆக சிற்றின்பம் சமாதானத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் சமாதான ஊற்றுக்காரனர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொல்லுகிற அந்த சமாதானம் உங்களுக்கு தருவார், பயப்படாதிருங்க. சோதங்கள் இருதயத்தை சமாதானம் ஆளுகச் செய்யும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. இதை நினச்சி தான் இந்த பக்தன் பாடுற பாட்டு என்ன அருமையான பாட்டு, எங்கள் ஊற்றுகளெல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பின் ஊற்று எருசலேமிலிருந்து புறப்பட்டது, பரிசுத்தாவின் ஊற்று எருசலேமிலிருந்து புறப்பட்டது, சமாதானத்தின் ஊற்று எருசலேமிலிருந்து புறப்பட்டது. அதை குறித்து தான் ஆடுவாரும் பாடுவாரும் நீங்களோட நானும் கூட இந்த ஊற்றை பருகி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து துதிக்கணும் பாருங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தியாமே பிரைஸ்தர். ஒரு பழைய ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீ, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீ, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கடும் உன்
இரத்தத்தாலே தர நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே தர நீங்க இருதயத்தை ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, 87 சங்கீதத்திலே கடைசியிலே நாங்கள் வாசித்த அந்த வசனத்தின்படி எங்கள் ஊற்றுகளெல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு சொல்லப்பட்டவர். எங்கள் ஊற்றாகிய பாவமன்னிப்பாக ஊற்றாகி இயேசு, பரிசுத்தாவின் ஊற்றாகி இயேசு, சமாதானத்தின் ஊற்றாகி இயேசு, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் இருதயத்தையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் போனவர்கள் பலிபீடத்துக்கு வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை நிம்மதி இழந்திருக்கிற மக்களுக்கு சமாதான பிரபு சமாதானத்தை அருள்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் அன்பை ஊற்றப்பட்டிருக்கிறத அன்பு அடுத்தவருக்கு செலுத்த எங்களுக்கு கருவதால் இந்த ஊற்றை நாங்கள் அனைவரும் பருகுமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். தாகம் தீர்க்கிற ஊற்று, பாவத்தை மன்னிக்கிற ஊற்று, பரிசுத்தாவினால் திருப்தியாக்குகிற அந்த ஊற்றை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக. இப்பொழுதே இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இருதயத்தையும் நீ சமாதானத்தை நிரப்பும், பரிசுத்தாவினால் நிரப்பும் கர்த்தாது. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவிக்குரிய தன்மையை வாழ்க்கை இழந்தவர்களுக்கு திரும்ப அதை தந்து கனம் பண்ணும். உன்னதத்தந்த ஆவி ஊற்றப்படும் விட்டு அது அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது வனாந்தர வயல் நிலைமை மாறும் அல்லவா. வறட்சி நீங்கட்டும் கர்த்தாவே, வனாந்தர மாறட்டும் கர்த்தாவே, எல்லாம் செழிப்பாய் ஓ வயல் நிலைமை மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் வனாந்தர விலகட்டும், வறட்சி நீங்கட்டும், சமாதான சந்தோஷம் பூமிக்கு ஒரு நன்மைகள் ஆவிக்கு ஒரு நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு இருதயத்திலும் குடும்பத்தில் இந்த சமாதானத்தை கொடுக்கிறது காட்சி தோத்திரம். இந்த நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பெருந்தொற்றிலிருந்து விடுதலையாக்கும், எல்லா வைரஸ் மக்களை விடுதலையாக்கும், பாதிக்கப்பட்ட எல்லா சுகத்தை பலத்தை அருளும். கிருபை தாங்கட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூளைமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவுகளை மறவாதே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்துகிற சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தரும்.